அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒகினவா பிரைஸ் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட விலை வந்து கிடுக்கிட்டுன்னு உயர்ந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பலருக்கும் வந்து ஒரு எண்ணம் இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போலிங் கொடுத்துருந்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த வாரம் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்டவர் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 74% பேர் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எந்த ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒகினவா பிரைஸ் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூட்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து 1000 வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மோட்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட டைமென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து 96 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 1970 mm வந்து வண்டியோட லென்த் வருது. வித் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 745 mm வந்து வண்டியோட வித் வருது. அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 170 mm வந்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 1145 mm வந்து வண்டியோட ஹைட் வருது. சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 774 mm வந்து வண்டியோட சீட் ஹைட் வருது. அடுத்து வீல் மட்டும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 12 இன்ச் அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரியர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வந்து எல்இடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 70 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட டிராவலிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 170 km வரையும் கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 6-8 மணி நேரம் வரையும் கூட வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட அண்ட்ரட் ப்ரைஸ்க்கு வந்து 70,000 வரையும் கூட வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து இந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வண்டியை எப்படி வாங்குறது அப்படின்ற பற்றி சொல்லிடுறேன். இந்த ஒகினவா ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பொறுத்தல வந்து நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் வந்து வெளிமாட்டவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து இந்த ஒகினவா ஷோரூம் வந்து கிடையாது. அதனால் வந்து உங்கள் ஏரியாவில் உள்ள டீலர் மூலியமாக கேட்டு புக் பண்ணி வாங்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த வண்டியோட அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்துடலாம். முதல்ல அட்வான்டேஜ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வண்டியோட டிராவலிங் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஸ்கூட்டரை வந்து ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 170 km வரையும் கூட வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சம்ஷன், அதாவது வந்து இந்த வண்டி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 யூனிட் கரண்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு யூனிட்டோட கரண்ட் விலை வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி. ஒரு யூனிட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ₹1 ஒரு 2 ரூபாய்க்குள்ளே வந்து கரண்ட்டோட யூனிட் விலை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து நீங்கள் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 ரூபாயிலிருந்து ஒரு 8 ரூபா வரையும் தான் வந்து இந்த வண்டியை ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு வந்து 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரையும் வந்து கரண்ட் பில் வாங்குறாங்க அப்படின்னா கூட நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். 8 ரூபா வந்து ஒரு 4 யூனிட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 32 ரூபா தான் வரும். அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மைலேஜ் பைக்காக இருந்தாலும் அது வந்து ஒரு 80 km மைலேஜ் தருது அப்படின்னு வைங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு 160 km வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 2 லிட்டர் பெட்ரோலாவது போட்டாகணும். இன்றைய பெட்ரோலோட விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 86 ரூபா அப்படின்றப்போ 2 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 172 ரூபா வரையும் வந்து பெட்ரோலோட விலை வந்து வருது. அப்படி இருக்கப்போ அது மைலேஜ் பைக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 160 km ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து 172 ரூபாயாவது செலவு பண்ணியாகணும். ஆனால் இந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 km ட்ராவல் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரையும் தான் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஸ்கூட்டரை பொறுத்தவரை கரண்ட் கன்சம்ஷன் வந்து கம்மி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதோட வில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிரேக்கிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு 80,000 ரூபா கொடுத்து வாங்குற பெட்ரோல் வண்டியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல டிஸ்க் ரேர் வீல ட்ரம்ப்ளுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதோட வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 இருந்தாலும் இந்த ஸ்கூட்டரோட 2 வீலுமே வந்து டிஸ்பிளேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த வண்டியோட மோட்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நம்ம மலையில் பயணம் பண்ணும்போது வண்டியோட மோட்டர் வந்து டேமேஜ் ஆயிருமோ அப்படின்ற பயம் இருக்க தேவையில்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த வண்டியோட விலை, இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 70,000 வந்து வண்டியோட விலை வந்து வருது. இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்த்துடலாம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம், இந்த வண்டியோட பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரையும் கூட வந்து டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ வந்து நம்ம அடிக்கடி வந்து ஒரு 6 மணி நேரம் சார்ஜ் பண்ணி போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா
ஸ்பீட், அதாவது வந்து நம்ம பெட்ரோல் வண்டியில் எதிர்பார்க்குற மாதிரி வந்து இந்த வண்டியில் ஸ்பீடு எதிர்பார்க்க முடியாது. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் வரையும் தான் வந்து நம்ம டாப் ஸ்பீடாக போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பாட். நம்ம வந்து அடிக்கடி வந்து ஒரு சார்ஜிங் ஸ்பாட் வந்து நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. இதே பெட்ரோல் வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் விளையாடுச்சு அப்படின்னா பெட்ரோல் போட்டு வண்டி ஓடிட்டு போயிடலாம். ஆனால் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது சார்ஜ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான சார்ஜிங் ஸ்பாட்டை வந்து நம்ம அடிக்கடி தேடிட்டு இருக்க முடியாது. அப்படியே நம்ம தேடி கண்டுபிடிச்சா கூட இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறது வந்து ஒரு 6 லிருந்து 8 மணி நேரம் ஆகும்போது நம்ம அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணுறதும் வந்து ஒரு சாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் வேரியேஷன். அதாவது வந்து நம்ம ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 170 கிலோமீட்டர் வரையும் போகலாம் அப்படின்றது வந்து உண்மை தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா ஸ்பீட்லேயுமே வந்து வேலைக்குவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்காகாது. அதாவது வந்து நீங்கள் ஒரு 50 லிருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் போனால் மட்டும்தான் வந்து இந்த 170 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸையும் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். பொதுவாக வந்து நம்ம ரிவியூவில் எந்த வண்டியும் வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டோம். அந்த வகையில் இந்த வண்டி வந்து யாருக்கு செட் ஆகும், யார் யாருக்கு செட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். முதல்ல இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்துலாம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லுக். ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயே வந்து ஒரு லுக்கான ஸ்கூட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒகினாவா பிரைஸ் அப்படின்ற ஸ்கூட்டர் வந்து எடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட விலை. அதாவது நான் வாங்குற ஸ்கூட்டர் வந்து ஒரு 70 ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் கன்சப்ஷன். அதான் நான் வாங்குற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட கரண்ட் கன்சப்ஷன் வந்து கம்மியாகவே இருக்கணும், எனக்கு ஆகிற செலவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கரண்ட் செலவு அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களும் இந்த ஸ்கூட்டர் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பிரேக்கிங். நான் வாங்குற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து 2 வீலுமே டிஸ்க் பிரேக் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து இந்த ஸ்கூட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா இந்த வண்டியில் 2 வீலுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப். இதில் ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் மட்டும் டெயில் லாம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வாங்குற வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்இடி ஹெட் லாம்ப் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களும் இந்த வண்டியை வந்து தாராளமாக வந்து தேர்வு செய்யலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீட். அதாவது நான் போகிற ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லிருந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவேன், எனக்கு வந்து அதிகமாக ஸ்பீட்லாம் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டெய்லியூஸ். டெய்லியூஸ் பொறுத்தவரை வந்து நான் ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜுக்கோ தான் போவேன். நான் போனால் காலைல வண்டி நிப்பாட்டினா சாயங்காலம் தான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ட்ராவலிங் டிஸ்டன்ஸும் கம்மி, நான் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் வந்து எனக்கு போகிறதுக்கு, போயிட்டு வர வந்து 60 கிலோமீட்டர் ஆகும், இல்லை எனக்கு வந்து போயிட்டு வரதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஆகும் அப்படின்றவங்களும் வந்து இந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த வண்டி கண்டிப்பாக வந்து ஒரு 170 கிலோமீட்டர் வரைக்கும் கூட வந்து போகும் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டி வந்து யாருக்கு செட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம். எனக்கு வந்து வண்டியில் பேட்டரி காலையாச்சு அப்படின்னா இல்லை வந்து டக்குன்னு சார்ஜ் பண்ணி நான் வண்டியில் பேட்டரி போட்டு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கூட்டர் வாங்குறது தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த வண்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கூட இந்த வண்டியோட பேட்டரி சார்ஜ் பண்ண டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட். அதான் நான் வண்டி வாங்கினாலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே அது குறைஞ்சபட்சம் வந்து நான் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா அவங்களும் இந்த ஸ்கூட்டர் வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து 70 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஸ்பீட் போக முடியாது. அதனால் வந்து ஒரு அதிகமான ஸ்பீட் போகக்கூடிய வண்டி எதிர்பார்க்குறவங்க வந்து இந்த வண்டியை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்கும்போது லாங் டிரைவ். நான் வாங்குற வண்டியில் வந்து கண்டிப்பாக லாங் டிரைவ் போவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் வந்து ட்ரை பண்ணாலும் ஒரு 170 கிலோமீட்டருக்கு மேலே வந்து கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் வண்டியில் பேட்டரி சார்ஜ் காலியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சார்ஜிங் ஸ்பாட்டை வந்து தேடுறதே கஷ்டம். அப்படி தேடி கண்டுபிடிச்சா கூட அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து ஒரு 6 லிருந்து 8 மணி நேரம் வரையும் டைம் ஆகும். அது வரையும் வந்து வெயிட் பண்ணி நம்ம சார்ஜ் போடுறது அப்படின்றதும் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷோரூம். நான் வாங்குற வண்டி வந்து ஷோரூம் வந்து எல்லா ஏரியாலையுமே இருக்கணும், எங்கள் ஏரியாலையும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து சென்னை பொறுத்தளவு வந்து இந்த ஒகினாவோட ஷோரூம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் வந்து வெளி மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டீலர் மூலியமாக மட்டும்தான் வந்து இந்த வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணவோ இல்லை வந்து ரிப்பேர் பண்ணவோ முடியும். அதனால் வந்து நான் வாங்குற வண்டிக்கு வந்து ஷோரூம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியூஸ். டெய்லியூஸ் பொறுத்தவரை வந்து நான் ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜுக்கோ எடுத்துகிட்டு போவேன், எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டினா சாயங்காலம் தான் கொண்டு வருவேன், என்னோட ட்ராவலிங் டிஸ்டன்ஸும் கம்மி அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக அந்த வண்டி வந்து வாங்கலாம். ஆனால் சிலர்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த அமேசான் இந்த ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறுவனங்களில் வந்து டெலிவரி பாயாக வந்து வேலை பார்ப்பாங்க, இல்லை அப்படின்னா ஒரு சேல்ஸ்மேனாக வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை நம்பியே தான் வேலையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கூட்டர் செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களாம் வந்து தொடர்ந்து வண்டி நம்பியே தான் வேலையாக இருக்கும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து ஒரு பயனுள்ள ரிவ்யூ இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது ஸ்கூட்டரை பற்றியோ இல்லை பைக்கை பற்றியோ ரிவ்யூ தேவை அப்படின்னா அந்த வண்டியோட பேரை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த வண்டியோட ரிவ்யூ வந்து கூடிய ரிவியூவில் வந்து அப்லோட் செய்யப்படும். மேலும் இது போன்ற பல தகவல் அது நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.